சென்னை அருகே ஆவடியில் புதிய டைட்டல் பூங்கா அமைப்பதற்கு 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் தரமணி பகுதியில் கடந்த 2000 டைட்டல் பூங்கா அமைக்கப்பட்டது. 15 லட்சம் சதுர அடியில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆவடி பகுதியில் டைட்டல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இதற்கு முதற்கட்டமாக 10 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதில் மென்பொருள் நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக 40 லட்சம் சதுர அடி அளவுக்கு கட்டடங்கள் கட்டப்பட உள்ளது. இதேபோன்று அதிநவீன கலையரங்கம், உணவகங்கள், வங்கிகள், ஏடிஎம் மையங்கள் ஆகியவை அமைக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு கூடுதல் நிலங்கள் பின்னர் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கௌரவத்தை விட்டுக் கொடுத்து முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன் என்று கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதாதளத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய குமாரசாமி, கட்சி சார்பில் வழங்கப்படும் பாராட்டை ஏற்க தாம் தகுதியானவர் இல்லை என்று கூறினார். தேர்தலின் போது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்ததாகவும், ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத போதுதான் மக்கள் தன்னை ஆதரிக்கவில்லை என்று புரிந்ததாகவும் கூறி அழுதார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் பேச்சை மீறி முதலமைச்சரான போதும் சரி, இப்போது காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த போதும் சரி, தான் நிம்மதியாக இல்லை என்று வேதனை தெரிவித்தார். முதலமைச்சர் நாற்காலியை காப்பாற்ற நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று கூறிய அவர், தனது கௌரவத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் 2 மணி நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறினார். இரண்டாயிரத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி பிரதமரை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணியில நிச்சயம் இருக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமைத்து, நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் வந்து அம்மா பெற்ற அதே 37 தொகுதிகளில் நாங்களும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்கோம். நாங்கள் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் நிச்சயம் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக இருப்போம். பேரிடர் மேலாண்மை பயிற்சியின் போது மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பயிற்சியாளர் ஆறுமுகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். கோவையில் பேரிடர் மேலாண்மை பயிற்சியின் போது மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் போலி பயிற்சியாளர் ஆறுமுகத்துடன் உதவிக்காக வந்திருந்த வினிதா, கோபாலகிருஷ்ணன், சதீஷ் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆறுமுகத்திற்கு உதவியதாக ஈரோட்டைச் சேர்ந்த அசோக் என்பவரிடமும் தாமோதரன் என்பவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. கோவை, ஈரோடு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளுக்கு தண்ணீர் கேன் சப்ளை செய்து வந்த அசோக், ஆறுமுகத்துடன் ஏற்பட்ட பழக்கத்தால் கல்லூரிகளில் பேரிடர் மேலாண்மை பயிற்சி நடத்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளித்தது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி கலைமகள் கல்லூரி நிர்வாகத்திற்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் சரவணன் செல்வன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள கல்லூரி நிர்வாகம், பயிற்சி அளிக்கும்படி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பெயரில் மின்னஞ்சல் வந்ததாகவும், அதன் காரணமாகவே நிகழ்ச்சி நடத்த ஒத்துழைப்பு அளித்ததாகவும் தெரிவித்துள்ளது. விளக்கம் தொடர்பான அறிக்கை உயர்கல்வித்துறைக்கும் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கும் அனுப்பப்படும் என பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் சரவணன் செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை மாம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் கலைமகள் கல்லூரிக்கு பேரிடர் மேலாண்மை வாரியம் என்ற பெயரில் போலியாக மின்னஞ்சல் அனுப்பி பயிற்சிக்கு அனுமதி பெற்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவை 2வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஞானசம்பந்தன் முன்பாக ஆறுமுகம் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு ஜூலை 27 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். ஆறுமுகத்தை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீது திங்கட்கிழமை விசாரணை நடைபெற இருக்கிறது. சென்னை மாம்பாக்கத்தில் உள்ள ஆறுமுகத்தின் வீடு மற்றும் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் பெண்களின் வாழ்வை எளிமையாக்க மத்திய அரசு முயற்சிக்கையில் எதிர்க்கட்சிகள் அவர்களின் வாழ்வை மேலும் சிக்கலாக்க முயல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி சாடியுள்ளார். 2 நாள் பயணமாக சொந்த தொகுதியான வாரணாசி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி புறவஞ்சல் விரைவு நெடுஞ்சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, முத்தலாக் விவகாரத்தில் முஸ்லிம் சகோதரிகளின் வாழ்க்கை முறையை எளிமையாக்க
மத்திய அரசு முயற்சித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அவர்களின் வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். தங்களை முஸ்லீம்களின் கட்சி என்று கூறிக்கொள்ளும் காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் மதத்தில் உள்ள ஆண்களுக்கு மட்டுமான கட்சியா என்று கேள்வி எழுப்பினார். முஸ்லீம் பெண்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் முத்தலாக் விவகாரத்தில் மத்திய அரசோடு இணைந்து நிற்க மறுப்பது ஏன் என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் பார்ட்டி முஸ்லிமோ கி பார்ட்டி ஹை, ஆப்கோ ட்ரீக் லகே, ஆப்கோ முபாரக், லேகின் யே தோ பதாயியே கி முஸ்லிமானோ கி பார்ட்டி பி கியா சிர்ஃப் புருஷோ கி பி ஹை கி மஹிலாவோ கி பி ஹை, கியா முஸ்லிம் மஹிலாவோ கே லியே பி இஜ்ஜத் கே லியே, சம்மான் கே லியே, கௌரவ் கே லியே, உன்கே ஹக் கே லியே கோய் ஜகா ஹை கியா? பார்லமென்ட் மே கானூன் ரோக் கர்கே பைட் ஜாதே ஹே, ஹோ ஹல்லா கர்தே ஹே, பார்லமென்ட் சல்னே நஹீ தேதே ஹே.